வணக்கம் மக்களே, நீங்கெல்லாம் ஆவலோடும் பதட்டத்தோடும் குஞ்சில் கை அதாவது நெஞ்சில் கை வைத்து உங்க போக்கிமானுக்கு என்ன ஆச்சோ, உங்க எதிரி போக்கிமானுக்கு என்னெல்லாம் போச்சோ அப்படின்னு பரபரப்பா பாக்குற ஒட்டு 1.7.1.7 வெளியே வந்துருச்சு. சரி மக்களே, காணொலிக்குள்ள போகலாம். எப்பயும் போல நசுக்கல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தீய ஆடுகளத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு, அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். முதல் நசுக்கல்கள் அப்சோல். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நசுக்கல்கள் எதுவும் இல்லை. துரத்தல் அதாவது பர்சியூட், அதை பயன்படுத்தின பிறகு உங்களோட அடுத்த சாதாரண தாக்கம் கூடுதல் தாக்கத்தை உண்டாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட துரத்தலை பயன்படுத்தின உடனே அடுத்த 3 நொடிக்குள்ள உங்களோட சாதாரண அடியை அடிச்சாகணும், இல்லைனா அந்த கூடுதல் தாக்கம் இல்லாமல் போயிடும். அடுத்தது கிரேமரோன், தொடர்ச்சியாக பல பல நசுகல்கள். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான், மேம்படுத்தப்பட்ட ஏர் ஸ்லாஷோட தாக்கத்தை குறைச்சிருக்காங்க. அடுத்தது கிரெங்கார், ஹெக்ஸோட தாக்குற தூரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அடுத்தது நீலப்பூனை கிளேஷியான், பார்த்தீங்கன்னா ஐசி விண்ட் அதோட குளிர நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, 0.5 நொடிகள். அப்போனா இப்போ கொஞ்சம் நிறையாவே குளிர நேரத்தில் கவனம் செலுத்தணும். அடுத்தது மியூ, ஊக்கோட கூடுதல் தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, 9%லேருந்து 6.5. அடுத்தது மிஸ்டர் மைம், பார்த்தீங்கன்னா சைக்கிக்கோட தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஒரு ஆட்டத்தில் நான் இதை பயன்படுத்தும் போது எனக்கே கொஞ்சம் யோசனையாக இருந்தது, என்னடா இவ்வளோ தாக்கத்தை உண்டாக்குதுன்ட்டு, அதை இப்போ குறைச்சிருக்காங்க. அடுத்தது பவர் ஸ்வாப், அது உண்டாக்குற பொறுமையையும் அதோட தாக்கத்தையும் குறைச்சிருக்காங்க. சரினாவோட உச்சகட சக்தியை இனிமே கட்டுப்பாட்டை எதிர்க்கிற போக்கிமான்களுக்கு மேல கூட பயன்படுத்த முடியாது. அதாவது இது வரைக்கும் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு போட்டிருக்க போக்கிமான்கள் மேலதான் பயன்படுத்த முடியாம இருந்தது, இனிமே அந்த போக்கிமான் ஹிண்ட்ரன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நிலையில இருந்தா கூட பயன்படுத்த முடியாது. அடுத்தது சமன்படுத்தல், ஏகி ஸ்லாஷ் அதோட ஷேடோஸ் நீக்க கொஞ்சம் சக்தி குறைச்சிருக்காங்க, அதாவது அதோட தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இரும்பு மண்டை அதாவது அயன் ஹெட், இதை வச்சு எதிரிங்க அடிக்கும் போது தடுத்தீங்கன்னா அதோட குளிர நேரம் கம்மியாகும். இப்போ அது முன்னாடி விட ரொம்ப அதிகமா குளிர நேரத்தை கம்மியாகும். அதாவது இப்போ ஒவ்வொரு வாட்டி நீங்க தாக்கத்தை தடுக்கும் போது முன்னாடி பயன்படுத்தினதை விட கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தலாம். அடுத்தது குமுக்கல்கள், முதல்ல அசுமரில் பாத்தீங்கன்னா இது வரும்போது இதை வச்சு என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல, அதனால இது வந்ததையே நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்தீங்கன்னா இதோட இயற்கை சக்தி மகா மட்டமான இயற்கை சக்தி, 1க்கும் மேற்பட்ட எதிரிகள் ஒன்னா இருந்தா இதால மரணடி தாக்கமே உண்டாக்க முடியாது. எதிரிகள் தனியா இருந்தா மட்டும்தான் இதால மரணடி தாக்கத்தை உண்டாக்க முடியும். போக்கிமான் விளையாட்ல பாத்தீங்கன்னா காதல் ஜோடிகள் மாதிரி ஒன்னாவே சுத்தி நிக்கிறானுங்க எல்லாரும், அந்த மாதிரியான சூழ்நிலையில இதை வச்சு நம்ம என்ன பண்றது, இருந்தாலும் அதை ஒன்றும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அசுமரில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும், எல்லா திறன்களும் ஒரு நிலை முன்னாடியே கிடைக்கும். அப்புறம் அக்வாடைல் அதோட குளிர நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, பிளேயர் ஆஃப் அதோட தாக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. அடுத்தது குண்டு குண்டு என்று நடக்கும் ஆமை அதாவது பிளாஸ்ட் ஆய்ஸ், நீர் துப்பாக்கி அதாவது வாட்டர் கன் அதோட தாக்கத்தை அதிகப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது மண்டை ஓடை வைத்து முட்டு, இதை வச்சு இப்போ கொஞ்சம் வேகமாக முட்டிடலாம். அப்புறம் அலை சறுக்கல் அதோட குளிர நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட உச்சகட்ட சக்தி குளிர நேரத்தை குறைச்சிருக்காங்க, 12 நொடிகள் கம்மியாக்கியிருக்காங்க. நீங்க நிறைய போக்கிமான்களை சாப்பிட்டீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். அடுத்தது பஸ்வோல், பார்த்தீங்கன்னா நான் பஸ்வோல் எடுத்து ரொம்ப நல்லா ஆடுறதுனால எனக்கு அது சக்தி இல்லாத மாதிரியே தெரியல, ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை போல இருக்கு. பஸ்வோலோட தாக்கத்தை எல்லா நிலைகள்லையும் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க, ஆனால் இறுதி தாக்கம் என்னமோ அதே தான். அதாவது ஆட்டத்தோட ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் சக்தி அதிகமான மாதிரி இருக்கும், ஆனால் ஆட்டத்தோட முடிவை நெருங்க நெருங்க சக்தி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அதிகரிக்கப்படல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா திறனோட தாக்கத்தையும் அதிகப்படுத்திருக்காங்க. மெகா பஞ்ச், பெருங்குத்து, அடித்து நொறுக்கு, மூக்க வச்சு முட்டு, உயிரை உறிஞ்சு எல்லாத்தோட தாக்கத்தையும் அதிகப்படுத்திருக்காங்க, அதீத சக்தியை தவிர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் யாராவது தம் கட்டினா கூட உங்களால் அவங்கள தூக்கி அடிக்கவோ இல்லை பிடிச்சி உயிரை உறிஞ்சவோ முடியாது. அதாவது அவங்க ஹிண்ட்ரன்ஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாவே அவங்கள பஸ்வோலால இந்த திறன்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கு முன்னாடி அன்ஸ்டாப்பபிளுக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது. அடுத்தது சார்ஜார், நெருப்பு குத்தோட குளிர நேரத்தை குறைச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நெருப்பு குத்தை நீங்க மேம்படுத்தின பிறகு உங்களோட சாதாரண அடிகள் அதை சீக்கிரமாவே குளிர வச்சிடும். அதை வச்சு பார்க்கும்போது வெறும் 2 சாதாரண அடிக்கு அப்புறம் ஒரு நெருப்பு குத்தை உங்களால திரும்பவும் பயன்படுத்த முடியும். அடுத்தது ஸ்லோ ப்ரோ, ஸ்லோ ப்ரோவை தொடர்ச்சியா குமுக்கிட்டே வராங்க. இந்த ஓட்டுல அதோட நீர் துப்பாக்கிய கொஞ்சம் குமுக்கிருக்காங்க, அதோட தாக்கத்தை அதிகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட இரண்டாவது திறன் 2 நொடிகள் குறைச்சிருக்காங்க. இதோட போக்கிமான்களோட மாற்றம் முடியுது. கடைசியா தியா, ஆடுகளத்தில் இருக்க மாற்றங்கள். இதை ரொம்ப விரிவா எடுத்துட்டு போலாம் நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சும்மா சில எண்களோட மாற்றங்கள் தான், அதனால இது ஆழமா போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே போக்கிமான்களால வேட்டையாடி ரொம்ப வேகமா வளர முடியாது, அதனால ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஆட்டம் ஒரே அணி பக்கம் போறதை இதனால் தவிர்க்க முடியும். சரி மக்களே, அவ்வளவுதான் இந்த ஒட்டோட மாற்றங்கள். ரொம்ப சின்ன ஒட்டு தான்,
அப்புறம் நான் சிசோரை பத்தி சொல்லாதது காரணம் என்னன்னா, இன்னும் அதை பத்தி முழு முடிவுகள் வெளில வரல. அது வந்ததும் அதை பத்தின ஒரு காணொலி பண்றேன். சரி மக்களே, பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.